அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காலப்பகுதியில் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் மிகவும் பதற்றத்தோடு காணப்படுகிறது. இந்த பதற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் 9வது ஜனாதிபதி தெரிவு செய்ததற்கான அந்த சந்தர்ப்பம் எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கை மக்களுக்கு கிட்ட உள்ளது. அதில் குறிப்பாக பார்த்தோமா இருந்தால் 1,71,40,354 வாக்காளர்கள் அந்த ஜனாதிபதி தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோடு ஒட்டுமொத்த பிரசாரங்களும் முடிவுக்கு வருகின்றன. எனவே அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் அமைதியான காலமாக இருந்து 21ஆம் தேதி அதிகாலையில் குறிப்பாக காலை 7 மணி முதல் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். அந்த வகையில் இன்று தினம் இடம்பெறக்கூடிய இந்த பிரசார கூட்டமானது மிக முக்கியமான கூட்டங்களாக பார்க்கப்படுகின்றது. காரணம் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்று வருகின்றது. அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கூட்டமானது கிராண்ட் பாஸ் பகுதியில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இதில் பெரும் திரளான கூட்டம் வந்து அலைமோதக்கூடிய வகையில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ஃபேஸ்புக் நேரலையை 3,500 பேர் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டமானது மரதான எல்பிஸ்டன் டவர் கரையில் வந்து இடம்பெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1,000 பேர் மாத்திரம்தான் அவருடைய முகநூலில் நேரலையாக பார்த்த அந்த காணொலியை நான் பார்த்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்றுகுமார திசாநாயக்க ஜேபியினுடைய தலைவருடைய கூட்டமானது நுகைகொட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திலும் கிட்டத்தட்ட 4,000 பேர் வரையில் நேரடியாக அந்த நேரலையை முகநூலில் பார்த்ததை வந்து நான் அவதாரித்திருப்பேன். அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ அவருடைய கூட்டமானது பிளியந்தல பகுதியில் வந்து இடம்பெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1,500 பேர் வந்து நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலானது குறிப்பாக இலங்கை மக்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்ப்போடு காணப்படுவது மட்டுமல்லாமல் மிகவும் பதற்றத்தோடு காணப்படுகிறார்கள். யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து அதில் குறிப்பாக பார்த்தோமா இருந்தால் 3 பேர் தான் இப்பொழுது மிக முக்கியமான போட்டியாளர்களாக வந்து மாறியிருக்கின்றார்கள். ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசம், 3வது வந்து என்பிபி என்று சொல்லப்படக்கூடிய ஜேபியுடைய தலைவர் அனுர்குமார திசாநாயக்க. எனவே இவர்களுக்குள் தான் மும்முனை போட்டி மிக தீவிரமாக இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இவர்கள் மூவரில் யாரை வந்து நாங்கள் ஜனாதிபதியாக தெரிவிப்போம் என்பதில்தான் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வாக்காளர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். இன்றைய இந்த தேதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இலங்கையில் 42 லட்சம் மிதக்கும் வாக்காளர்களாக இருப்பதாக வந்து ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. எனவே இந்த 42 லட்சம் மக்கள் மாத்திரம்தான் வந்து மிதக்கும் வாக்குகளாக முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்றார்களா என்று கேட்டமாக இருந்தால் நிச்சயமாக கிடையாது. ஏழவே ஒரு கட்சியில் ஊறியவர்களாக இருந்தாலும் பரம்பரையாக பல கட்சிகள் அந்த கட்சியிலேயே இருந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு அதிகமான குழப்பத்தோடு நிலவுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக என்னதான் வந்து எங்களுடைய நாட்டுடைய பொருளாதார நிலைமை வந்து அதில் பாதாளத்திலிருந்து மேல் தூக்கி வந்த ஒரு தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்த்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கலாமா என்று கேட்டாலுமா இருந்தால் நிச்சயமாக நிறைய பேர் வந்து ஆம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆம் என்று சொன்ன அடுத்த கணமே ஒரு கணம் சிந்திக்கின்றார்கள், இவரோடு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் யார், அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் என்று பார்த்தோமா இருந்தால் மொட்டு கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கிட்டத்தட்ட 100 பேர் வரையில் தான் அவருக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள். எனவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு இருந்த மொட்டு கட்சியில் ஏற்கனவே அந்த கட்சியில் உறுப்பினர்களாக பாராளுமன்ற அங்கத்தவர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் அவரோடு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு அவரோடு அங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இருந்தவர்கள் இந்த மொட்டு கட்சியினுடைய அங்கம் வைத்தவர்கள் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் என்பதுதான் குறிப்பாக ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெருவாரியாக பேசிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவேதான் ஜனாதிபதியானவர் எந்த விதத்திலும் குறை சொல்லக்கூடிய முடியாத ஒரு தலைவராக இருந்தாலும் கூட ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இப்படியான பல பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே காரணமாக இருந்தவர்கள். எனவே நாங்கள் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பது எந்த அளவுக்கு பொருத்தமானதாக காணப்படும், அப்படி வாக்களித்தால் மீண்டும் இவர்கள் வந்து இணைந்து கொள்வார்கள், எனவே மீண்டும் ஒரு வரிசை விபத்துக்கு நாங்கள் சென்று விடுவோமோ என்ற பயத்தில் வந்து வாக்காளர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். சரி, அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறித்து நாங்கள் சிந்தித்தோமா இருந்தால் ஏழவே ஜனாதிபதியாக வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறும் அழைக்கப்பட்டது. பிரதமராக வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து கோரப்பட்டது. அந்த 2 சந்தர்ப்பங்களையும் கிட்டத்தட்ட 3 தடவைகள் அழைத்த பொழுதும் அவர் வந்து நிராகரித்திருந்தார், என்னால் வந்து ஏற்க முடியாது என்பதாக. காரணம் அந்த தருணத்தில் அவரை வந்து ஒரு பலிக்கடாவை ஆக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது காணப்பட்டது. எனவேதான் நான் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பல தடவை வந்து கூறியிருந்தார். எனவே மக்கள் ஆணையோடு நான் ஜனாதிபதி ஆகவேன் என்பதாக இந்த தேர்தல் காலத்தில் வந்து அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே 2வதாக ஜனாதிபதியாக தெரிவாததற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நிறைய பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இதுல அதிகமாகவே விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு தலைவராகவும் எதிர்கட்சி தலைவர் தான் காணப்படுகின்றார். காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆளுமை இல்லாதவர், சிந்திக்க முடியாதவர், அதிகமாக பேசக்கூடியவர், எந்த இடத்துல எப்படி பேசணும் என்பதாக தெரியாது என்பதாக நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவருக்கு எப்படி வாக்களிக்கலாம் என்பதாக சிலர் சிந்திக்கின்றார்கள். ஆனாலும் அவரோடு இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களை பொறுத்தவரையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த தலைவர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் இந்த நாட்டுடைய லஞ்சம் ஊழல் போன்ற விடயங்களை அவ்வளவாக பெயர்கள் அடிப்படாதவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவேதான் குறிப்பாக அவர்களை நம்பியாவது சஜித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்பதாக சில பேர் வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் என்பது பலர் வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பார்க்கலாம் 21ஆம் தேதி யார் என்பதாக தெரிந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக ஜேபியினுடைய தலைவர் திசைக்காட்டியில் தன்னுடைய அதிகமான எதிர்பார்ப்போடு இந்த தடவை களமிறங்கக்கூடிய ஜேபியினுடைய தலைவர் தான் அதிகமான பிரசார அலை, அது இல்லாமல் மக்களுடைய வெள்ளம் காணப்படுவதாக அவருடைய பிரசார கூட்டங்களை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தடவை கட்டாயம் அவர்தான் ஜனாதிபதியாக வருவார் என்பதாக. காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் வந்து குறிப்பாக கோல்ஃபேஸ் அறங்கலை ஆர்ப்பாட்டக்காரர்களோடு ஒன்றிணைந்து இருந்தவர், இல்லைன்னா அவர்களுடைய அதிகமான பங்களிப்பு காணப்பட்ட ஒரு தலைவராக, இல்லைன்னா அவர்களுடைய உறுப்பினர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதாக வந்து அவருக்கு அதிகமான ஆதரவு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய டயஸ்போரா என்று சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பாக பார்த்து இதற்கு முன்பாக வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு யார் வாக்களித்தார்களோ அதே கூட்டம் தான் இப்பொழுது அன்றகுமார திசாநாயக் அவர்களை வந்து ஆதரிக்கின்றது. எனவே அவரை வந்து வெற்றி பெற வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் அந்த மக்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த வாக்காளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகிறது. சரி, 4வது மிக முக்கியமான போட்டியாளராக ஒரு இளம் தலைவராக தன்னை வந்து காட்டிக்கொண்டிருக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைவர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் கூட இறுதி நேரத்தில் தான் தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடப் போகின்றேன் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்பாக வந்து ஏனைய ஒரு உறுப்பினரை தெரிவு செய்து வைத்திருந்ததாகவும் இறுதி நேரத்தில் அவர் இயலாது என்பதை சொல்வது நிமித்தம் வந்து நாகமல் ராஜபக்ஷ இந்த காலத்திலே குறித்தாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அவரும் குறிப்பாக ஒட்டு கட்சியில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராக காணப்பட்டார். இந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சியில் இந்த சந்தர்ப்பங்களில் வந்து அதிகமாக பேசப்பட்ட, அதிகமான சொகுசுகளை அனுபவித்த ஒரு தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதாக வந்து சொல்லப்பட்டது. குறிப்பாக முன்னைய ஆட்சியில் வந்து இளைஞர் அமைச்சராக இருந்திருக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு விடயங்களை செய்திருந்தாலும் கூட வந்து நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சியில் வந்து அதிகமான காரணமாக இருந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். எனவே இவரும் அந்த கட்சியை சார்ந்தவர் தான் என்பதாக சிலர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது எப்படியோ எதிர்பார்த்ததை விட குறிப்பாக அதிகமான மக்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவளித்துக் கொண்டிருப்பதை அவருடைய கூட்டங்களை பார்க்கும்போது தெரிகின்றது. எனவே அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட கணிசமான வாக்குகளை பெறுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே இப்பொழுது வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களை தவிர்த்து விட்டமாக தான் மிக முக்கியமாக 3 பேர் தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன், 3வதாக திசைக்காட்டியுடைய தலைவர் அன்றகுமார திசாநாயக்கு. எனவே இவர்களுள் ஒருவர் வந்து தெரிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசிக்கொண்டாலும் கூட வந்து இது யார் என்பதுதான் இப்பொழுது வந்து அதிகமாக பேசப்படுகிறது. யார் வந்து 9வது ஜனாதிபதியாக 21ஆம் தேதியும் தெரிவு செய்யப்பட்டு 22ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்பதாக பேசப்படுகின்றது. எனவே இப்படியான காரணங்கள் நிமித்தம்தான் அதிகமான வாக்காளர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வது என்பதை தொடர்பில். குறிப்பாக இறுதியாக உறுதியாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நாட்டு மக்கள் அடுத்ததாக ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கோ வரிசை யுகத்துக்கோ மீண்டும் அதிகமான பணம் கொடுத்து பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை யார் ஏற்படுத்துவாரோ அவருக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அனுபவம் இல்லாத ஒரு தலைவராக வந்து அன்றகுமாரை வந்து காணப்படுகிறார். இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக வந்து சஜித் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து காணப்படுகிறார். அதே நேரத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்கள் வந்து நிறைய விடயங்களை செய்து காட்டிய ஒருவராக வந்து காணப்படுகிறார். எனவே இந்த மூவரில் வந்து இப்பொழுது சிறந்தவராக வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து காணப்படுகிறார். அதற்கு அடுத்தபடியாக வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து காணப்படுகிறார். 3வதாக அன்றகுமார திசாநாயக்கு வாக்களிக்கலாம் என்பதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இறுதியாக சொல்வதாக இருந்தால் அடுத்த ஜனாதிபதியாக 1 ரணில் விக்ரமசிங்கே, இருந்தால் சஜித் பிரேமதாசை தெரிவதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதாக தான் இன்றைய இலங்கையினுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆர்வம் எவ்வளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை வந்து அடுத்த காணொலியை வந்து இல்லைன்னா 22ஆம் தேதி நீங்கள் திறந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.